திருமாவளவன் அம்மாவை எடுத்து திட்டுறான். அவங்க கொடி போட்டுக்கிறாங்க, கொடி கொடியை கண்டாலே அருமறுப்பா இருக்கு. அது ஒரு கொடி, அது என்ன அர்த்தம்னா, நீ பார்க்குற இடத்துல அந்த கொடி பரக்கூடாது, நீ பார்க்குற அந்த கொடியை நீ வெட்டி போடு. அதுதான் அந்த வன்முறையை தூண்டு. ஏன்னா என்கிட்டவே சொன்னவர், நீ நானும் ஒன்றா சேர்ந்தோம்னா அவன் அந்த பன்னிப்பைய ஒரு கருப்பு பண்ணியிருக்கான் பாருங்க, அவன் கொடி கம்பத்தெல்லாம் வெட்டி கொண்டு போய் ஒரே ராத்திரில போட்டுடலாம். ஒரு தலைவரின் ஒரு தலைவர் சொல்கிற வார்த்தை அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு கட்சி கொடிய ஜனநாயகத்துக்கு எவ்வளவு எதிரான ஒரு அரசியல் போக்கு. யாரு வேணாலும் கட்சி சொல்றாங்களா, யாரு வேணாலும் அரசியல் பேசலாம். மக்கள் வந்து அவங்களை அங்கீகரிச்சாங்கன்னா அவங்க அரசுக்கு வர போறாங்க, ஆட்சிக்கு வர போறாங்க. பாமகவை தடை செய்யணும் சொல்றதே கிடையாது, மக்களே புறக்கணிப்பாங்க. அந்த கோரிக்கையை நம்ம வந்து வைக்க வேண்டிய அரசியல் கிடையாது, மக்களே புறக்கணிப்பாங்க. அரசியல் களத்தில் நாம் வந்து ஜனநாயக ரீதியான சில அணுகுமுறைகளை நம்ம கையாள வேண்டிய தேவை இருக்கும். அப்படின்னா முதல்ல வந்து பிஜேபி தான் வந்து நீங்கள் வந்து தடை செய்யணும் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இவங்க வந்து சேவை செய்யக்கூடிய துணை அமைப்புகள் தான் வரலாங்க. இந்த சங்கிகளுக்கு சேவை செய்யக்கூடிய துணை சங்கிகள் அவர்களால் வளர்க்கப்படுகிற அமைப்புகள். இல்லைனா எப்படி அவங்களோட இவ்வளவு நாள் பயணிக்க முடியும், தேர்தல் அரசியல் களத்தில் நிற்க முடியும்? எவ்வளவு ஆபத்தான கொள்கையை கொண்ட கட்சி பிஜேபி. அதனால்தான் மதுரையில் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை விரட்டி அடிக்கப்பட்டார். யாருக்கும் விரட்டே தெரியாது, நான் வந்து சிலைக்கு மாலை போட்டு போன பிறகுதான் தெரியுது சம்பவம் நடந்தது. எனக்கு தெரியாது பசங்க பாண்டியம்மாள் எல்லாம் சேர்ந்து முழக்கம் விட்டு அவங்கள விரட்டி அடிச்சு. நூற்றுக்கு நூறு சரி, அது அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கே அருகதை கிடையாது. அம்பேத்கரின் எதிரிகள், அம்பேத்கரின் கொள்கை பகைவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள், சாதி ஒழிப்புக்கு எதிரானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள், பாசிச சக்திகள், சமூகத்தை கூறு போடக்கூடியவர்கள், மத வெறுப்பை விதைக்கிறவர்கள். என்னைக்காவது சாதி பிரச்சனைகளை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்களா? இப்ப இந்த இரட்டை படுகொலை கண்டிச்சு அவங்க போராட்டம் நடத்த முடியுதா? இங்க வந்துட்டு திருமாவளவன் வா மோதி பாப்பும் கூப்பிடுறவ, ஏன் அந்த இரட்டை படுகொலையை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடல? இதுதான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பாசிச சக்திகளாக இருக்கிற பாஜக சங் பரிவார் அமைப்புகளுக்கு அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கே தகுதி கிடையாது. அதில் சில தலித்து அவன் பிழைப்புவாதி எப்படியே திருமாவளவன் பேரை சொல்லி பழகிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. பிஜேபியில் ஒரு தலித் இருக்கிறான்னா அவன் வந்து அப்பட்டமான சந்தர்ப்பவாதின்னு அர்த்தம், அப்பட்டமான பிழைப்புவாதின்னு அர்த்தம். பிஜேபியில் ஒரு தலித் இருக்கிறான்னா அவன் அப்பட்டமான பிழைப்புவாதி, சமூகத்திற்கு நேர் எதிரின்னு அர்த்தம். பிஜேபியில் வந்து கூட்டணி வச்சுக்கிறது கூட கிடையாது, கட்சியிலே ஒரு தலித் இருக்கிறான்னா அவன் அப்பட்டமான பிழைப்புவாதின்னு அர்த்தம். ஏன்னா அம்பேத்கரை படிக்கிற யாராலும் பிஜேபியில் இருக்க முடியாது. அம்பேத்கர் அரசியலை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் பிஜேபி இருக்க முடியாது. ஏன்னா நேர் எதிரான கட்சி. நாங்கள் அதை செய்யறோம், இதை செய்யறோம், தலித்துகளுக்கு வந்து நாங்கள் வந்து கக்கூஸ் கட்டி தரோம், கக்கூஸ் கட்டி தர்றதா வேலைங்க, அதுவா எங்க கோரிக்கை? பிஜேபியுடைய கொள்கை என்ன சொல்லுங்க? சாதி ஒழிப்பு உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? சமூக நீதியை காப்பாற்றுவது உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? ஆணவ கொலைகளை தடுப்பதில் உங்களுக்கு உடன்பாடான கருத்து இருக்கிறதா? ஊரும் சேரி தனித்தனியே இருக்கிறதே வேண்டாம், கலைஞர் செஞ்சது மாதிரி இந்தியா முழுக்க சமத்துவ புறங்களை கட்டுறது உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? அறிவிப்பு செய்யுங்க. பத்தாண்டு காலத்தில் சமத்துவ புறம் கட்டி இனிமேல் ஊர் சேருங்கிற தனி இரட்டை இந்தியாவே இருக்காது, இரட்டை சுடுகாடு இருக்காது, இரட்டை குவளை இருக்காது. அதுதான் பிஜேபியினுடைய நோக்கம், அறிவிக்க முடியுமா? நீ செய்யக்கூட வேண்டாம், பேசு. அந்த கொள்கையில் உனக்கு கொள்கை முடிவில் உனக்கு உடன்பாடு இருக்கிறதா முதல்ல பார்ப்போம். சிம்மாபுரத்திற்கு தமிழ்நாடு தலைவர் பதவி, ஒரு மாவட்ட தலைவர் பதவி, ஒரு எஸ்சிஎஸ்டி தலைவர் பதவி கொடுத்துட்டா அது வந்து தலித்துகளுக்கான நலன்கள்னு அர்த்தம். அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அவ்வளோதான். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அந்த பதவியில் அவர் வச்சிருப்பாரான்னு தெரியாது.
ஏன்னா ஒரு இடத்துல ஜெயிக்க போறது கிடையாது. எதிரான ஒரு அரசியல் அரசியலை கட்டமைத்ததில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஆன்டி பிஜேபியை மாத்தி விட்டோம். எலெக்ஷன் பிறகு எங்க வேலையா அதுதான், பாரதிய ஜனதாவை தோலுரிப்பதுதான். நேருக்கு நேராக வந்து பாருங்க, எங்களுக்கு வேற வேலையே கிடையாது, விடமாட்டோம். இது வந்து தமிழ்நாடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளால், தந்தை பெரியாரின் கொள்கைகளால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண். சாதி வரிகள் எப்படி இருந்தாலும் பேசியிருப்பாங்க, ராமதாசன் அதை பற்றி கவலை கிடையாது. பாரதிய ஜனதா வளர்ந்தா கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வளர்ந்தா நல்லது அவருக்கு. தமிழ்நாட்டை மூன்றா கோர் குணம்ங்கிற, இதை விட தமிழ் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் வேற என்ன இருக்க முடியும்? மூணு நாடா பிரிஞ்சுட்டா தமிழர் மூணா பிரிஞ்சிருவாங்க. மாவட்டமா பிரிக்கும் போது ஓ மாவட்டம் யா மாவட்டம் நமக்கு முரண்பாடு இருந்தது. ஒரே மாவட்டமா இருந்த நேரத்தில் இருந்த உணர்வு மூணு மாவட்டமா பிரிஞ்சிச்சுன்னா அது இப்ப வேலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர்னு மூணா பிரிச்சுட்டான். இப்ப பசங்களை போய் பேசினா அது அவங்க மாவட்டங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. நாங்கள் ராணிப்பேட்டை தனிங்கன்றான் நம்ம கட்சிக்காரங்க. ராணிப்பேட்டை தனி, நீ இங்க தனியா தான் வந்தாகணும். சேலத்தில் நடந்த வன்கொடுமையை கூட கண்டிக்கிறதுல மாவட்ட செயலர்களே சிறப்பு. இந்த முரண்பாடு வந்து பாருங்க, ஒரு நிலத்தை பிரிக்கிற போது எவ்வளவு, தமிழ்நாட்டை மூன்றா பிரிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய. ஒரு காலத்துல தமிழ்நாடு மூன்றா தான், சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு எல்லாம் இருந்ததா நம்ம படிக்கணும். பல்லவ நாடுன்னு ஒரு தனியா இருக்கு, தொண்டை நாடுன்னு தனியா இருக்கு. ஒரு காலத்துல இவங்க ஒற்றுமையா இருந்ததே கிடையாது, பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள். இன்னைக்கு கேரளாங்கிறது சேர நாட்டினுடைய ஒரு பகுதின்னு சொல்றாங்க, ஆனா அது தனி மாநிலமா போய் அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாம ஒரு பெரிய துண்டாய் போச்சு. சமூக துண்டுதல், துண்டிப்பு ஏற்பட்டு போச்சு. சேரன்லாம் தமிழனுக்கு நம்ம சொல்ல முடியுமா? போய் அவளை கட்டி பிடிச்ச முடியுமா? முடியாது. நீ மலையாளிதான்றான், நம்மளை வந்து பாண்டி பையன்றான். பாண்டின்னா அங்க வந்து தமிழன் அர்த்தம், இன்னும் சொல்ல போனா கீழ்ச்சாதிகாரன் அர்த்தம். பாண்டின்னாலே அங்க கீழ்ச்சாதிகாரம் அர்த்தம். கேரளாவில் எல்லா கீழ்ச்சி அதிகாரமே அவன் பாண்டி பெயர்ந்துருவான். இங்க பாண்டியன்னா பெருமைன்னு பேசிக்கிறான். பேருக்கு பின்னால எல்லாரும் பாண்டியன் பாண்டியன் போட்டுட்டு நாங்க ஆண்ட பரம்பரை. அவனை பொறுத்தவரை பாண்டி பயனாலே, பாண்டியனாலே கீழ்ச்சாதி பயன் அர்த்தம் இருக்கிற நம்பூதிரி பாடு. அவன் சேர தமிழன் தான், இன்னைக்கு அவன் மலையாளியா போயிட்டான். சோழன் பாண்டியன் பாண்டிய சோழ நாட்டு மீது படையெடுத்து அங்கிருந்த கோட்டை கொத்தளங்களை பூரா தகர்த்துட்டாங்க. உடனே இவன் ஆர்கனைஸ் ஆகி அங்கிருந்து படையெடுத்து வந்து பாண்டி நாட்டில் இருந்த கோட்டை கொத்தளங்களை பூரா தகர்த்துட்டான். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு திருமலை நாயக்கர் மகா மட்டும்தான் அடையாளம் இருக்கு. பாண்டியன் கோட்டை எங்கேயாவது இருக்கா? பாண்டியன் வாழ்ந்த கோட்டை எங்க இருக்கு? அரண்மனை எங்க இருக்கு சொல்லுங்க. அண்ணாதி மன்னன் தானே, அவன் கட்ட கோட்டை எங்க போச்சு? சோழன் அடிச்சுட்டான். சோழனுடைய கோட்டை எங்க போச்சு? பாண்டியன் அடிச்சுட்டான். தமிழர்கிட்ட ஒற்றுமை கிடையாது ஆதிகாலத்துல இருந்து. இப்பதான் ஏதோ தமிழர்கள் தமிழ் தேசியம் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒன்னா சேரலான்னு வந்தா, இவன் ஒன்னா தமிழன் சேர்ந்துட்டா இந்தியாவில இருந்து தமிழ்நாடு தனியா போயிடும். அதனால தமிழன்ங்கிற உணர்வே இருக்க கூடாதுங்கிறதான் இந்திய திணிக்கிறான், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான். வட இந்தியர்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியமர்த்தறான் வேலைங்கிற பேர்ல, ரயில்வேங்கிற பேர்ல, போஸ்டல்ங்கிற பேர்ல, பப்ளிக் செக்டார்ங்கிற பேர்ல, என்எல்சிங்கிற பேர்ல, கூடங்குளம் அணு உலைங்கிற பேர்ல, கட்டிட வேலைங்கிற பேர்ல வட இந்தியர்களை பூரா கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறது எதுக்குன்னா, காலப்போக்கில் மெல்ல மெல்ல எல்லாம் இந்தியை கத்துக்கிட்டு சமஸ்கிருதம் கத்துக்கிட்டு இது வந்து ஒரு மிக்ஸ் ஆகணும். தமிழ்நாடும் தனி ஆயிடக்கூடாது, ஐசோலேட் ஆயிடக்கூடாது. அதனால எந்த மொழி உணர்வையும் பாரதிய ஜனதா ஏத்துக்காது. ரீஜனல் பார்ட்டி வளர்றதை ஏத்துக்க மாட்டான். இதெல்லாம் அவனுடைய அஜெண்டாவில் இருக்கு, பின்னால வந்து அழிப்பதெல்லாம். இன்னைக்கு அதிமுக அழிச்சிட்டு நாளைக்கு திமுக அழிக்கணும், அதான் அவன் நோக்கம். மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இருக்கணும், ஒரே ஆட்சி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் பாசிசம் பேரு. பன்மைத்துவத்துக்கு எதிரான அரசியல் கோட்பாட்டுக்கு பேர் தான் பாசிசம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதனால ராமதாஸ் அவர்கள் தலித் வெறுப்பை தம்முடைய சுயநலத்துக்காக விதைக்கிறார். தலித் சமூகத்திற்கு எதிராக பரப்பக்கூடிய அந்த அரசியலை யாராவது ஒருத்தரை காரணம் காட்டி தான் பரப்ப முடியும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் காரணம் காட்டாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் தான் கொள்கை சார்ந்து இந்த அரசியல் களத்தில் அரசியலை பேசுகிறது.
அவங்களுக்கு என்னன்னா இங்க என்ன வந்து திருமாவளவன் அரசியல் பண்றான். இது ஒண்ணுதான், இப்ப நீங்க மூணு நாலு பேர் சொன்னீங்களே மேடையில. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து ராமதாஸ் இருக்கிறத விட, பாமக அம்பலப்படுத்துறதை விட, சனாதன சக்திகளா இருக்கிற பாஜக அம்பலப்படுத்துறத விட, அவங்களுக்கு இருக்கிறத விட, சாதிய வன்கொடுமைகளை இருக்கிறத விட, திருமாவளவன் வந்து இங்க என்ன, அவர் வந்து அவரை அம்பலப்படுத்தணும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. நான் வந்து அப்படி காம்படிட்டரா பார்க்கல, காம்படிட்டரா பார்க்கல. நான் சொல்லும் அடிக்கடி, தலித் இயக்கங்கள் எந்த இயக்கமா இருந்தாலும் அவங்களை நீங்க விமர்சிக்கவே கூடாது, கண்டிக்கவே கூடாது. இது நான் தொடக்கத்திலிருந்து சொல்றேன், இன்னைக்கு கிடையாது, எந்த பேரையும் இல்லை. யாரையுமே எவ்வளவு பேர் என்ன வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே வேலை இதுதான், சங்கராச்சாரியா இருக்கிறத விட, சங்கரமடத்தை இருக்கிறத விட, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறத விட, பிஜேபி எதிர்க்கிறத விட, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களை எதிர்க்கிறத விட, இந்தி திருப்பி